ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆஹா தமிழில் வந்து இமோஜி அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருங்க. நம்ம டேரக்டர் சாம் ரங்கசாமி அவருடைய டைரக்ஷனில், சனத் அவருடைய மியூசிக்கில், மகத், அப்புறம் வந்து தேவிகா சதீஷ், அப்புறம் வந்து விஜய் ஆசிக் அப்படின்னு பல பேர் சேர்ந்து நடித்த படம் தாங்க இந்த இமோஜி. கண்டிப்பாக போய் நீங்கள் வெப்சீரிஸ் பாருங்கள் ஆஹா தமிழில். ஓகே, இந்த படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் உள்ள போகிறதுக்கு முன்னாடி படத்துடைய ஸ்டோரியை ஷார்ட்டாக சொல்லி முடிச்சோம். என்னடா படத்துடைய ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிற நம்ம மகத்துங்க யதார்த்தமாக போய் ஒரு பொண்ணு போய் சந்திக்கிறாரு, மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போய் லவ் பண்ணுறாங்க. ஒரு சில டேஸில் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரெண்டு பேருக்குமே வந்து பிரேக்கப் ஆயிடுது. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் நம்ம மகத்து வந்து ரொம்ப ஒரு மனம் உடஞ்சி, ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸ் ஸ்டேஜுக்கு நம்ம மகத்து போயிடுறாரு. அப்படியே போயிட்டுருக்கும் போது இன்னொரு பொண்ணை போய் நம்ம மகத்து வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போய் லவ் பண்ணி கல்யாண லெவலுக்கு வந்து போயிடுறாரு நம்ம மகத்து. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனையாகி டைவர்ஸ் ஆகிற இடத்துக்கு வந்து நம்ம மகத்தும் அந்த பொண்ணும் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆகுதா, டைவர்ஸ் ஆகிற சமயத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற என்ன பிரச்சனை நடக்குது, என்ன எவ்வளோ தடைகள் நடக்குது அப்படின்னு தாங்க இந்த படத்தினுடைய ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி. இதை தான் ஒரு 7 எபிசோடில் எடுத்திருக்காங்க இந்த வெப்சீரீஸை. ஓகே, இந்த படத்துடைய பாசிட்டிவ் உள்ளே போனால், இந்த படத்துடைய பாசிட்டிவ் நம்ம ஹீரோ மகத்தை எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு அடிஷ்னல் ஆக்டராக உள்ளே வந்துருங்க நம்ம மகத்தை, ஜில்லாவாக இருக்கட்டும் இல்லை மங்காத்தாவாக இருக்கட்டும் அப்படின்னு அடிஷ்னல் ஆக்டராக உள்ளே வந்தவர் தான் நம்ம மகத்து. தென் அதுக்கப்புறம் அவருக்கான ஒரு கேரியரை உருவாக்கி, அவருக்கான ஒரு ஃபேன்ஸை உருவாக்கி, அவருக்கு இருக்கிறவோட எனர்ஜியை வந்து நம்ம சின்ன சின்ன படத்தில் வந்து நடிச்சிட்ருக்காரு. பட் இந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா இத்தனை படம் அவர் நடித்தாலும் கூட இந்த படம் அவர் கெரியரில் ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவருடைய நடிப்பு இந்த படத்தில் ரொம்ப புதுசாகவும் ரொம்ப அழகாகவுமே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சின்ன ஆக்டர் வந்து இவ்வளோ ஒரு யதார்த்தமாக, இவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு நடிக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பட் இந்த படத்தில் ரொம்ப அழகாகவே, ரொம்ப பெட்டராகவே நம்ம மகத் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தென் ரெண்டாவது பாசிட்டிவ் என்னென்னா, அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே அப்படின்றதுங்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக இந்த 18+ அப்படின்னாலே நார்மலாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு 18+ மூவி நீங்கள் மன்மதிலையில் எடுத்துட்டாலும் கூட அந்த அதில் உள்ள ஸ்க்ரீன் பிளேக்கு நிறையா பேர் வந்து அடிக்ட், அந்த மன்மதிலையிலே உள்ள ஸ்க்ரீன் பிளே. சேம் இதிலே வந்து நீங்கள் இமோஜிலோட மூவியை பார்த்துட்டாலும் கூட இதுவும் ஒரு 18+ மூவி தான். பட் இதற்கான ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப மணக்கிட்டுருக்காங்க, எல்லா இடத்துலையுமே மணக்கிட்டுருக்காங்க, எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப அழகாக பேசப்பட்டிருக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு தான் சொல்லணும். தென் மூணாவது விஷயம், இந்த படத்தினுடைய மியூசிக் சனத் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மியூசிக்கு இந்த மாதிரி. ஏன்னா இவ்வளோ ஒரு 18+ மூவிக்கு ஒரு சாதாரண ஒரு ரூமில் உள்ள சீனு இல்லை பேசுகிற சீனுக்கெலாம் இந்த மாதிரி சீன் தான் வரும். பட் இதில் வந்து எமோஷ்னல் சீன் ரொம்ப அதிகமாகவே இந்த படத்துக்கு இருக்குது. அதுக்கெலாம் வந்து ரொம்ப அழகாகவே வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு நம்ம சனத். பட் 18+ மூவி ஒரு கிஸ் அடிக்கிறது இல்லை அந்த மாதிரி சீனாகவே இந்த 18+ மூவி இருந்துட்டு இருக்குமா அப்படின்லாம் கிடையாது. இதுலேயும் ஒரு நிறைய மெசேஜ் உள்ளே சொல்லப்பட்டிருக்கு, கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஒரு எபிசோடு 7 வரையும் இருக்குது, ஒவ்வொரு எபிசோடுமே ஒரு 31 மினிட்ஸ் தான் இருக்கும். ரொம்ப அழகாகவே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த இமோஜின்ற ஒரு படம். தென் இந்த பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பாசிட்டிவ் நம்ம மகத்தினுடைய ஃப்ரெண்டு விஜய் ஆசிக்காக இருக்கட்டும் இல்லை அவங்க கூட ரெண்டு பேர் சுற்ற சீன்ஸாக இருக்கட்டும், விஜய் ஆசிக்கெலாம் நல்லா ஒரு சில இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் ஆக்டிங்கு, அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரு சில இடத்துல நிறையாவே ஒத்து போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். போர் அடிக்காமல் எல்லா சீன்ஸுமே கோத்ரூ பண்ணி நிறையா சீன்ஸ் உள்ளே பண்ணியிருக்காரு நம்ம சாம் ரங்கசாமி. எந்த அளவுக்கு நம்ம ஆடியன்ஸ் வந்து, ஏன்னா இது தியேட்டர் மூவி கிடையாது சும்மா உட்காந்து பார்க்குறது, இது வந்து ஒரு சில பேர் மொபைலில் பார்ப்பாங்க, ஒரு சில பேர் டிவியில் பார்ப்பாங்க. அப்படிங்கும் போது ஒரு எந்த அளவுக்கு நம்ம ஆடியன்ஸுக்கு போர் அடிக்காமல் இந்த மூவியை கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஓவராலாக இந்த படத்தினுடைய ஒரு பாசிட்டிவ் அப்படின்றது இதுதான். இந்த பக்கம் நம்ம நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு 1st எபிசோடு ஓகே, ஒரு 4-5 அப்படின்றது ஒரு கொஞ்சம் ஒரு லேக் ஆகி ஒரு போர் அடிக்கிற ஒரு விஷயமாக தாங்க இருக்கும். அதான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஒரு லேகு, ரொம்ப ஒரு அந்த கதைக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு எபிசோடு தான் அந்த 1, 4, 5 அப்படின்ற ஒரு எபிசோடு. ரொம்ப ஒரு போர், ஏன்னா என்னடா இவ்வளோ நேரம் ஓடுது, மீதி இருக்கிற எபிசோடெலாம் 31 மினிட்ஸ் எப்படி ஓடுதுன்றது உங்களுக்கு தெரியாது. பட் இதில் வந்து நீங்கள் 4, 5 பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்லோவாக ரொம்ப மெதுவாக மகத்தை மட்டும்தான் அந்த சீனில் வந்து நிறையா சீன் வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க.
அந்த ஃபோர் ஃபைல் அவருடைய எமோஷனல் அவருடைய ஆக்டிங் அதெல்லாம் குறை சொல்ல, பட் அது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு குறைச்சிருந்தா ரொம்ப அழகாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு ஷார்ட்டான ஒரு நெகட்டிவ். மற்றபடி இந்த படத்துக்கு நெகட்டிவ் எதுவும் கிடையாது. பட் விஜய் ஆசிக்கு எவ்வளோ அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருக்காரோ அந்த அளவுக்கு அவர் கூட உள்ள ஒரு நிறையா ஆக்டிங் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்காத மாதிரி இருந்துச்சு. அதான் அந்த படத்தினுடைய ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லாங்க. ஓகே நண்பா, இதான் அந்த படத்தினுடைய ஒரு ஷார்ட்டான ஒரு ரிவ்யூ. ஆஹா தமிழ் நம்ம இமோஜின்ற ஒரு படத்தை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாகவே இந்த படம் வந்திருக்கு. ஒரு 18+ மூவியாக இருந்தாலும் கூட எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு மூவி தான். குட் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரியாக கண்டிப்பாக நீங்கள் நான் போய் பார்க்கணும் இந்த படத்தை. இதான் நம்ம அந்த படத்தினுடைய ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெப் சீரிஸ் வந்து ரிவ்யூ பண்ணலாமே ரிவ்யூ பண்ணலாமே அப்படின்னு. அதுக்காக தான் இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், ஆஹா தமிழில் உங்களுக்கு தெரியலனா நான் அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் நண்பா. தேங்க்யூ.